இந்தியா மாதிரியான ஒரு மிகப்பெரிய நாட்டில் வெவ்வேறு விதமான தொற்று பரவல் இருக்கிற போது அதை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் ஒவ்வொரு மாநில அரசும் வெவ்வேறு விதமாக எடுக்கிற போது எல்லாம் ஒரே மாதிரி இருக்க முடியும் என்று எதிர்பார்க்க முடியாது. எனவே அதை வந்து ஒரு இந்தியா முழுவதற்கும் ஒரே மாதிரியான நிலைன்னு சொல்ல முடியாது. பிரதமர் பேசினதை பற்றி சொன்னீங்க, அதுக்கு முன்னால் ஒரு விஷயத்தை இங்கே சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஒன்று, மத்திய அரசாங்கம் இப்போ ஒரு மூணு நாளைக்கு முன்னால் ஒரு நாலு நாளைக்கு முன்னால் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க, இந்த பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ் தனிநபர் பாதுகாப்பு சாதனங்கள் முழுவதையும் மத்திய அரசு வாங்கி கொடுக்கும், நீங்கள் எதுவும் வாங்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நம்மகிட்ட எதுவுமே இல்லாத நிலைமையில் இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் வென்டிலேட்டர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் சீனாவிலேருந்து வாங்குறதுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ டெஸ்டிங் கிட்டே கூட நைட்டு தான் ஒரு 50,000 கிட் வந்து வரும், அதை வைத்து கொண்டு நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு இன்றைக்கி முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். பல மாநிலங்களுக்கு அப்படி ஒரு ஏற்பாடே இல்லை. இப்போ கேரளா மாதிரியான இடங்கள் வாக்இன் கியோஸ்க், நீங்கள் வந்து அந்த பக்கம் போகிறவர் நடந்து போய் அவரை இமீடியட்டாக டெஸ்ட் பண்ணிட்டு போகலாம் என்கிற நிலைமைக்கு மாறியிருக்காங்க. இதை எங்கெல்லாம் மாநில அரசாங்கங்கள் தங்களால் முடியாது என்று மத்திய அரசிடம் கேட்கிறதோ அவர்களுக்கு செய்யணுமே தவிர ஒரு பிளாங்கெட்டாக நீங்கள் யாருமே வாங்காதீங்க என்று சொல்வது எந்த வகையிலும் நியாயமற்ற அணுகுமுறை. இப்போது தேவசகாயம் ஐஏஎஸ் வந்து சொல்கிற போது ஒரு விஷயத்தை சொன்னாங்க, இப்போ காய்கறி வாங்கும்போது கூட்டமாக வர்றாங்கன்னு. இப்போ சென்னை மாநகராட்சி கமிஷனர் இன்னைக்கு ஒன்று அறிவிச்சிருக்காரு, உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். காய்கறி கடையில் மொத்தமாக போய் குமிகிறதுக்கு பதிலாக நாங்கள் ஒரு 7,000 பேருக்கு தெருவில் கொண்டு போய் விற்கிறது மாதிரி தள்ளுவண்டியில் காய்கறி விற்கிறதுக்கு லைசன்ஸ் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறார். கொஞ்சம் டீசென்ட்ரலைஸ் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் அதுக்குள்ளே இருக்குது. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தகுந்த மாதிரி தான் நிலைப்பாடுகளை எடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் அதே சமயத்தில் நான் சொல்ல விரும்புகிறது, இந்த தொற்று பரவல் என்பதே தனிநபர்கள் கூட்டமாக வருவதை விளக்க வேண்டியது இருக்குது என்கிற போது, இந்த உழைப்பின் அன்றாடம் தன்னுடைய வாழ்க்கைக்கு உழைப்பை செலுத்த வேண்டிய மக்கள் மிக கடுமையான பிரச்சனையில் இருக்கிறார்கள் என்பதை முதல்ல மத்திய அரசாங்கம் அங்கீகரிப்பது அவசியம். ஆனால் அவங்க அப்படி அங்கீகரித்தது மாதிரி தெரியல. இல்லை, நான் இதை நீங்கள் வந்து மத்திய அரசாங்கம் அந்த அறிவிப்புகளில் ஒரு நேர்மையோடு நடந்து கொள்ளவில்லை என்று நான் சொல்ல விரும்புகிறேன். உதாரணமாக நீங்கள் விவசாயிகளை எடுத்துட்டீங்கன்னா, இந்த பேரிடர் வராமல் இருந்தால் கூட அந்த 3 தடவையாக 2,000 ரூபா கொடுக்கறதுங்கிறது நடந்திருக்கும் தானே, அது விவசாயிகளுக்கு. விவசாய தொழிலாளிகளை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 100 நாள் வேலைக்கே நீங்கள் போக முடியாது, அது கூட்டமாக சேர்ந்து வேலை பார்க்குறதுங்கிறது தடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் இந்த 3 மாதத்தில் 100 நாள் வேலை கொடுக்க முடியுமா? கடந்த ஆண்டு 47 நாள் தானே ஆவரேஜ் வந்திருக்கு, அப்போ 100 நாள் எங்கேருந்து வேலை கொடுப்பீங்க? 20 ரூபா நான் அதிகப்படுத்தி கொடுத்துட்டேன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 20 ரூபா தமிழ்நாட்டில் ஏற்கனவே 229 ரூபா வந்து சம்பளம் கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்குது. தொழிலாளிகள் பிரச்சனையை பார்த்தீங்கன்னா அதுலேயும் எந்த விதமான நியாயமான அணுகுமுறையும் இல்லை. கட்டுமான நலவாரியத்தில் இருக்க காசு மத்திய அரசாங்கத்தோட பணமும் கிடையாது, மாநில அரசாங்கத்தோட பணமும் கிடையாது. மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து 1 பைசா கூட அதில் கொடுக்க போகிறதில்ல. அந்த 31,000 கோடியைத்தான் நலவாரியம், கட்டுமான நலவாரியம் வைத்து கொண்டு அதில் இருக்கிற வட்டியில் இருந்து அவங்களுக்கு குழந்தை பிறப்புக்கு, படிப்புக்கு, ஓய்வூதியத்துக்கு, இறப்பு நிதிக்கு என்று கொடுக்குறாங்க. அதை மொத்தத்தையும் காலி பண்ணிட்டா வேற எங்கேருந்து பணம் வரும்? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த வருங்கால வைப்பு நிதி சம்மந்தமாக அதில் சொன்னது ரொம்ப அக்கிரமம். அதுக்கு பேரே ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு சொன்னாங்க. ப்ராவிடென்ஸ்னா என்னது? வருங்காலத்துக்கான நிதி. அதை இப்போ எடுத்துக்கன்னு ஒரு ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நான் தரமாட்டேன், உனக்கு வருங்காலத்துக்கு இருக்கிறத நீ இப்போ எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பகுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக தெரிஞ்சது மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து தொழிலாளியினுடைய அந்த வருங்கால வைப்பு நிதியில் 12%, அதே போல் எம்ப்ளாயரோட தொழில் அளிப்பவருடைய 12% நாங்கள் கொடுப்போம்னு சொன்னாங்க. கேட்டால் ரொம்ப கவர்ச்சிகரமாக தெரியும். ஆனால் உண்மையில் என்னென்னா அடுத்து ஒரு அதுக்கு ஒரு கேவியட் ஒன்று கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த நிபந்தனை என்னன்னா, அந்த தொழிற்சாலையில் வேலை பார்ப்பதில் 90% பேராவது 15,000 ரூபாய்க்கு குறைந்த சம்பளத்தை பெறுபவர்களாக இருக்க வேண்டும். நான் உங்ககிட்ட கேட்குறேன், 100 பேர் வேலை பார்க்குற இடத்துல ஒரு 10 பேராவது வருங்கால வைப்பு இது சம்பளம் 15,000 ரூபாய்க்கு கூடுதலாக வாங்குறவங்க இருக்க மாட்டாங்களா? அப்படி தொழிற்சாலை இருக்கா?
பத்து பேர் இருக்க இடத்துல ஒருத்தர் இருக்க மாட்டாளா? அப்போ அவங்கெல்லாம் இதிலேருந்து வெளியே வந்துடுவாங்க. நான் சொல்லியிருக்கிறது ரெண்டு பிரதான பகுதிக்கு, ஒன்று விவசாயிக்கு, விவசாய தொழிலாளிக்கு, ரெண்டாவது வந்து தொழிலாளிகளுக்கு. ஸோ இப்படி அதில் இருக்கக்கூடிய பல அம்சங்கள் உண்மையில் ஒரு நேர்மையா அமல்படுத்துறதுக்கு உண்டான முறையில் இல்ல. அது வெறும் சுட்டிக்காட்டுறீங்க. இது ஒரு அசாதாரண சூழல் இல்லையா? ஏற்கனவே ஒரு பொருளாதார மந்தநிலையில இருக்கும் போது இந்த சூழலை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்க வேணாமா? ஒரு பக்கம் அன்றாட தொழிலாளர்கள், அந்த தொழிலாளிகளுக்கான வாழ்வாதாரம் உறுதி செய்யப்படணும்னாலும் மத்திய அரசும் அதே தானே சொல்றாங்க, அவர்களுடைய வாழ்வாதாரம் காக்கப்படணுங்கிறதா எங்களுடைய முக்கிய நோக்கம். ஆனா அதைவிட முக்கிய நோக்கம் இந்த வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தணும், முதல்ல உயிர் பாதுகாப்பை வந்து நம்ம உறுதி செய்யணும், அதோட சேர்த்து அன்றாட வாழ்வாதாரத்தையும் நம்ம உறுதி செய்யணும் சொல்றாங்கல்ல. அப்ப இதையெல்லாம் களைந்து ஒரு நடவடிக்கை எடுக்கும் போது, ஊரடங்கை நீட்டிக்கும் போது, உயிர் பாதுகாப்பு ஒரு விஷயத்தை நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும்ல. அதாவது நோயினால சாக வேண்டாம், பசினால சாகலான்றீங்களா? என்ன பேசுறீங்க நீங்க? தமிழ்நாடு அரசாங்கத்துல 4,00,000 கோடி ரூபாய் கடன்ல இருக்கு. தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய IGST ல இருந்து வர வேண்டிய 4,000 கோடியை கொடுக்கல. நீங்க அதே போல வந்து இந்த ரெவன்யூ டெபிசிட்டுக்கு மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு 4,000 கோடி ரூபாய் கொடுன்னு சொல்லி பிளானிங் கமிஷன், சாரி ஃபினான்ஸ் கமிஷன் சொல்லியிருக்கு. 15th ஃபினான்ஸ் கமிஷன், இந்தியா முழுவதுக்கும் 74,000 கோடி தேவை, பட்ஜெட் ப்ரொவிஷனை 30,000 கோடி வச்சிருக்கீங்க. சரி, அதன்படி பார்த்தா கூட தமிழ்நாட்டுக்கு 1,600 கோடி ரூபா வரணும். நீங்க வெறும் 335 கோடியை கொடுத்துருக்கீங்க. தமிழ்நாடு அரசாங்கம் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இதை பண்ண முடியுமா? ஏற்கனவே கிராமப்புற தொழிலாளிகளுக்கு கொடுக்க வேண்டிய 100 நாள் வேலையில் கொடுக்க வேண்டிய பாக்கிகளே 1,000 கோடிக்கு மேலே இருக்கு. இப்படி தமிழ்நாடு அரசாங்கம், நான் தமிழ்நாட்டை மட்டும் வச்சு நான் சொல்ல விரும்புகிறேன், தமிழ்நாடு அரசாங்கம் என்ன கேட்டிருக்காங்க, ஒரு 3,000 கோடி ரூபா உடனடியாக கொடுங்க, 9,000 கோடி ரூபா நீங்கள் மொத்தமாக எங்களுக்கு தேவை இருக்கும். இதெல்லாம் இது ஆரம்பத்தில் சொன்னது. அதுபோக அவங்க கேட்ட இன்னொரு கேள்வி என்னென்னா, GSTP மாநில மொத்த உற்பத்தியில் 3% அளவுக்கு தான் லோன் வாங்கலான்னு சொல்லியிருக்கீங்க. 19-20 நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணீங்கன்னா எங்களுக்கு ஒரு 17,000 கோடி ரூபா கிடைக்கும்னு தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லியிருக்கு. 20-21 அதே போல் 1/3 இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்கு. கேரளா இப்படி தான் கேட்டிருக்கு. இந்த எந்த மாநிலத்துக்கும் நீ லோன் வாங்குறதுக்கு கூட அதை நீ ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. நீ நம்ம போட்ட சட்டம் தானே, மக்களுடைய வாழ்வாதாரம் முக்கியமா? இதுக்கு முன்னால ஒண்ணு நான் சொல்ல விரும்புறேன், பேசலாம் திரு கனகராஜ், மற்றொரு விருந்தினரும் இணைப்புல இருக்காரு, அவர்கிட்ட கருத்தை கேட்டுட்டு உங்ககிட்டயும் நான் அந்த கருத்தை வாங்கிக்கிறேன். இதை மட்டும் சொல்லிடுறேன், சம்பளம் கொடுப்பதோ, உதவித்தொகை கொடுப்பதோ, உணவு பொருட்கள் கொடுப்பது என்பதோ நோய் தடுப்பு நடவடிக்கையே தவிர, நோய் பரவல் தடுப்பு நடவடிக்கையே தவிர அது ஒரு நல நடவடிக்கை இல்ல. நோய் தடுப்பு பரவல் தடுப்பின் முக்கியமான அம்சம் என்பதை அரசாங்கம் முதல்ல உணரணும். ஒன்று வந்து அந்த டாக்டர் கருணாநிதி கேட்டதில் ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க ஆன்டிபாடி டெஸ்ட்டுன்னு தான் சொன்னாங்க. அதில் டெக்னிக்கல் டேர்ம் என்னன்னு தெரில, நம்ம ஹெல்த் செக்ரட்டரி சொல்லும்போது அப்படி சொன்னாங்க. பிரைவேட் செக் 20 பேருக்கு கீழே இருக்கிற இடங்கள்ல எல்லாம் அவங்க வந்து PF கொடுக்கறது இல்லை, PF அந்த ஆக்டு கீழே வரமாட்டாங்க. எனவே அரசாங்கம் அது உரிய முறையில் பண்ணணும். முதலமைச்சர் பேசுகிறதுல கொஞ்சம் கிரெடிபிலிட்டி இருக்கிறது மாதிரி தான் எனக்கு தோணுது, ஹெல்த் செக்ரட்டரி பேசுகிறத விட. வெளி பிற மாநில தொழிலாளிகள் சம்பந்தமாகவே பேசிகிட்டு இருக்கோம். இப்போ திருப்பூர் மாதிரியான இடங்களில் என்னென்னா, பிற மாவட்ட தொழிலாளிகளே பெருமளவுக்கு உணவில்லாமல் இருக்கிற சிரமமான நிலைமை இருக்குது. தமிழ்நாடு அரசாங்கம் அதை கணக்கில் எடுக்கணும். டாக்டர்களுக்கு கொடுக்குற சாப்பாடு கூட தரமில்லைன்னு சொல்கிறாங்க, கொஞ்சம் கவனம் செலுத்தணும். விவசாயத்தை எசன்சியல் சர்வீஸ் ஆக்ட், அத்தியாவசிய சேவை என்கிற முறையில் சொல்லி இப்போ பல இடங்களில் அறுவடைக்கு நிற்கிது. எனவே அறுவடைக்கு அதை ஏற்பாடு பண்ணணும். அதோடு சேர்ந்து அது குறைந்தபட்ச ஆதார விலை கொடுத்து அதை கொள்முதல் பண்ணுறதுக்கான ஏற்பாடு தேவை. எனக்கு என்ன பயம் இருக்குன்னா, நேற்று ஹரியானா சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 5% உங்களுடைய நீங்கள் உற்பத்தியில் 5% அரசாங்கத்துக்கு ஃப்ரீயாக கொடுங்கன்னு அவர் யார்கிட்ட கேட்டிருக்காருன்னா விவசாயிகள்கிட்ட கேட்டிருக்காரு. எனவே அதில் ஒரு மாற்றம் வேணும். விவசாய தொழிலாளிகளை பொறுத்தளவில் குறைஞ்சபட்சம் ஒரு 2 மாதம் 60 நாளைக்கான சம்பளத்தையாவது கொடுத்துட்டு பின்னால் அவங்க அதுக்கு வேலை பார்க்கணும்னு கூட சொல்லலாம், ஆனால் இப்போ கொடுக்கணும். எனவே ஒரு 5,000 ரூபாயாவது இந்த வாரியங்களில் இருக்கக்கூடிய அல்லது அந்த ஆம்பிட்டுக்குள்ளே வராத தொழிலாளிகளுக்கு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். மத்திய அரசாங்கம், நம்ம வந்து GDP 1% தான் இதுவரை பொது சுகாதாரத்துக்கு ஒதுக்குறோம். எப்போதுமே என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரியான தடையை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு கூடுதலான நிதியை கொடுக்கறதுக்கு முன்வரணும். எந்த இடத்துலையும் சேலரி கட்டிருக்க கூடாது. சுகாதார தொழிலாளிகளையும் ஒரு கூடுதல் கவனத்தோட பார்க்கணும். ஓகே, நன்றி. இதையெல்லாம் அரசாங்கம் பண்ணும்.